போட்டித்தீர்க்க தைரமானவர்களுக்கு வணக்கம் இது வந்து டிஎன்இில் அசசர் அதாவது மின் கணக்கீட்டாளர் அவர் இந்த பணிக்கான மாதிரி வினா ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதலில் வெளிவந்த இதழ் எது அப்படின்னா பெங்கால் கெசட்டு பெங்கால் கெசட்டு எந்த வருஷம் வெளிவந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது பதினேழு எண்பதில் வெளிவந்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் வெளிவந்த முதல் இதழ் எது அப்படின்னா பெங்கால் கெசட்டு எந்த வருஷம் வெளிவந்ததுன்னா பதினேழு எண்பது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எது அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எது அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் யார் எழுதினா வாவவேசு ஐயர் எழுதினாரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு ரெண்டு கொஸ்டின்ஸுமே கேட்கலாம் இந்தியன் முதல் எதில் எதுன்னு கேட்டால் பெங்கால் கசட்டு தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எது அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் யார் எழுதுனா கேட்டால் வாவவேசு ஐயர் அடுத்த ஒரு பொறுத்துக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அவங்களோட இயற்பியை வச்சு நான் பொறுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க புதுமை பித்தன் அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் கல்கி அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி மறைமலை அடிகள் அவரோட இயற்பெயர் வந்து வேதாச்சலம் அகிலன் அவரோட இயற்பெயர் வந்து அகிலாண்டம் புலமை பித்தன் அவரோட இயற்பேர் வந்து ராமசாமி பெருஞ்சித்தனரார் அவருடைய இயற்பேர் வந்து துரை மாணிக்கம் மீரா அவரோட இயற்பேர் வந்து மீ ராஜேந்திரன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு கேட்கலாம் புதுமை பித்தன் விருத்தாச்சலம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி மறைமலடிகள் வேதாச்சலம் மறைனா மறைத்தல் வேதானா மறைத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க அகிலம் அகிலாண்டம் புலமை பித்தன் ராமசாமி பெருஞ்சித்தனரா துறை மாணிக்கம் மீரா மீ ராஜேந்திரன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இதுலேருந்து வந்து புதுமை பித்தனுக்கும் புலமை பித்தனுக்கும் கொஞ்சம் குழம்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுமைன்னு என்ன சொல்லுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது விருப்பப்படி இருக்கிறது புதுமைனா விருப்பப்படி இருக்கிறது அதனால தான் விருத்தாச்சலம் ஞாபகம் வச்சுக்கோங்க புலமை அப்படின்னா புலவர் வாராரு புலவர் ரா ராண என்ன சொல்லுவோம் வான அர்த்தம் ரா ரா அப்படின்னு சொல்லுவோல்ல அதான் புலவர் வராருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது புதுமைனா விருப்பப்படி செய்கிறது விருத்தாச்சலம் புலமை அப்படின்னா ராமசாமி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரை யார் எந்த ஆண்டு அரசவை ஆக்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டில் ராஜாஜி ஆக்குவார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாமக்கல் கவிஞரை யார் எந்த ஆண்டு அரசவை ஆக்கினார் அப்படின்னா ராஜாஜி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி அவர்கள் தமிழத்தின் முதல்வராக இருந்தபோது எந்த கவிஞரை அரசவை ஆக்கினார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பீர் என்ன வே ராமலிங்கம் பிள்ளை கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின்னு தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினம் கேட்பது என் செவி பெருமை என்ற கூற்றை கூறியவர் யார்னா ராமலிங்கம் பிள்ளை அவருக்கு இன்னொரு பேர் என்ன காந்திய கவிஞர் தான் சொன்னேன் தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என கூறியவர் யார் ராமலிங்கம் பிள்ளை என அழைக்கப்படும் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படும் காந்திய கவிஞர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பைந்தமிழ் தேர்பகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்னா மகாகவி பாரதியார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பைந்தமிழ் தேர்ப்பகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் என பாரதியார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடுத்த கொஸ்டின் ஞான தீப கவிராயர் என பட்டம் பெற்றவர் யார்னால் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு ஞான தீப கவிராயர் என பட்டம் பெற்றவர் யார்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இவரை வந்து பெத்தலிகம் குரவஞ்சி ஏற்றுவார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் தமிழில் முதலில் அச்சேரிய நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் முதலில் அச்சேரிய நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம் அடுத்த கொஸ்டின் தமிழ் மறை திராவிட சாகரம் அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமிழ் மறை திராவிட சாகரம் அழைக்கப்படுவது எதுனா நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னெண்டு ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் வெளிவந்த முதல் பிள்ளைத்தமிழ் நூல் நூல் எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ் இதழ் எது சாரி தமிழில் வெளிவந்த முதல் பிள்ளை தமிழ் எது அப்படின்னா குளத்தொங்கன் பிள்ளை தமிழ் யார் ஏற்றனா அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழில் வெளிவந்த முதல் பிள்ளை தமிழ் எது அப்படின்னா குளத்தொங்கன் பிள்ளை தமிழ் குளத்தொங்கன் பிள்ளை தமிழ் எழுதுன யார் ஒட்டக்கூத்தர் ஞாச்சுக்கோங்க பிரபந்த அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர் குமார குமரகுருபரர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பிரபந்த வேந்திரன் அழைக்கப்பட்டவர் யாருனா குமரகுருபரர் அடுத்த கொஸ்டின் காற்றுகளின் நாடு அழைக்கப்படுவது எதுனா டென்மார்க்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் காற்றுகளின் நாடை அழைக்கப்படும் நாடு எதுனா டென்மார்க் எதுக்குனா இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலாக மின்சாரம் காற்றாலைகள் மூலம் பெறப்படுகிறது காற்றுகளின் நாடு என்று அழைக்கப்படுவது எதுனா டென்மார்க் இருபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேலாக மின்சாரம் காற்றாலைகள் மூலம் கிடைக்கிறதுனால இதை காற்றுகளின் நாடை அழைக்கிறாங்க எந்த நாடு டென்மார்க்கு இப்போ இதை ஞாபக வச்சுக்கோங்க காற்று டென்மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் சைலம் செல்களில் உயிருள்ள செல்லுதுன்னா சைலம் பாரங்கைமா சைலம் எதை கடத்தும் நீரை கடத்தும் ஞாபகம் சைலம் செல் உயிர் உள்ள செல்லுது அப்படின்னா சைலம் பாருங்க அடுத்து வாஸ்குலார் கற்றையை பெற்று முதன் முதலில் நிலத்தில் வாழும் திறன் பெற்ற பூவா தாவரம் எது அப்படின்னா பிரணிகள் அல்லது அல்லது பிரையோபைட்டுகள் ரொம்ப கொஸ்டின்ஸ் முக்கியமானது இப்ப வாஸ்குலர் கற்றரை நான் என்னன்னு சொல்றேன் வாஸ்குலர் நான் வேற ஒன்றும் கிடையாது சைலமும் புலோவையும் சேர்ந்ததுதான் தான் வாஸ்குலார் கற்றை அந்த வாஸ்பராய கற்றை பற்றி நிலத்தில் வளரும் தகுதி பெற்ற முதல் தாவரம் மீதுனா பேரணிகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து இலைகளின் புறத்தொழின் மீது காணப்படும் மெழுகு பூச்சின் பெயர் என்ன கியூட்டிக்கல் இலைகளின் புறத்தொழின் மீது காணப்படும் மெழுகு பூச்சின் பெயர் என்ன அப்படின்னா கியூட்டிகள் மெழுகு பூச்சில் இந்த ரெசின் மாதிரி இருக்கும் ஞாபகம் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் விதை தாவரங்களில் மைக்ரோஸ்போரத்துக்கு உப்பாக காணப்படும் அமைப்பின் பேர் என்ன மகரந்தப்பை மைக்ரோஸ்போரம் மகரந்தப்பை மைக்ரோஸ்போரம் மகரந்தப்பை நீங்கள் நோட் பண்ண வார்த்தை இது மைக்ரோஸ்போம் மகரந்தப்பை மெகாஸ்போர் வந்து சூ சூல்பை மெகா அப்படின்னா சூல்பை ஞாபகம் வச்சுக்கோங்க விதை தாவரங்களில் மைக்ரோஸ்போரத்துக்கு உப்பாக காணப்படும் அமைப்பின் பேர் என்னன்னா மகரந்தப்பை மைக்ரோஸ்போம் மகரந்தப்பை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் எதுனா கேரளா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் இது கேரளா மொதல் பாலின விகிதம்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க ஆயிரம் பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்றது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து குறைவான மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வச்சுக்கோங்க பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா கம்மியாக இருக்கிறது ஹரியானா வச்சுக்கோங்க பொருளாதார திட்டமிடல் பற்றி கூறிய முதல் இந்திய அறிஞரியார் விஸ்வரசர் ஐயா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பொருளாதார திட்டமிடல் பற்றி கூறிய முதல் இந்திய அறிஞரியாராம் விஸ்வரசர் ஐயா அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றவர் யார்னா விஸ்வரசர் ஐயாதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றவர் யார் விஸ்வரசர் ஐயா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நியா வச்சுக்கோங்க இந்திய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்திய தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்டாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஞாபகம் கேட்கலாம் இந்திய தேசிய வளர்ச்சி கவுன்சிலில் உறுப்பினர்களான மாநில சிஎம் தான் அதோட உறுப்பினர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தென்னிந்தியாருனா விபி நரசிம்மராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஞாபகத்துக்கோங்க பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தென்னிந்தியாருனா விபி நரசிம்மராவ் கேட்கல அதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யானா விபி நர நரசிம்மராவ் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தென்னிந்திய தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வருவாங்க அப்போ யார் பிரதமர் இருந்தால் விபி நரசிம்மராவ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் விபி நரசிம்மராவ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஸ்டின் விடுதலைக்கு பின் இந்தியாவில் பிறந்த முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பின்னாடி பிறந்த இந்திய மண்ணில் பிறந்த பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க அது யார் மோடி தான் விடுதலைக்கு பின் பிறந்த முதல் இந்திய பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் வச்சுக்கோங்க அடுத்து நம் தேசிய கீதத்தில் எத்தனை நதிகள் எத்தனை மலைகள் எத்தனை மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் ரெண்டு மலையில் ரெண்டு நதி உருவாது அது ஏழு மாநிலத்துக்கு பாயுது அவ்வளோதான் மலையிலேருந்தான நதி உருவாகும் அப்போ ரெண்டு மலையில் ரெண்டு நதி உருவாது அது எத்தனை மாநிலத்துக்கு பாயுது ஏழு மாநிலத்தில் பாயுது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம தேசிய கீதத்தில் ரெண்டு நதிகள் உள்ளன ரெண்டு மலைகள் உள்ளன ஏழு மாநிலங்கள் உள்ளன ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நமது தேசிய கொடி எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நமது தேசியக்கூடி எந்த ஆண்டு அரசியல் நிணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் மேக்ஸில் வந்து பையன்னு ஒரு வழி கேள்விப்பட்டிருப்பீங்க பை பை அதாவது இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்போ ஏழுன்றது ஜூலை இருபத்தி ரெண்டுன்றது ஞாயிற்றுக்கோங்க ஷார்ட்கட்க்கு தான் சொன்னேன் அடுத்த கொஸ்டின் வந்தே மாரதம் பாடல் முதன் முதலாக எந்த ஆண்டு ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாநாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க வந்தே மாதிரம் என்னும் பாடல் முதன்முதலாக எந்த ஆண்டு ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாநாட்டில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ் கேட்கலாம் இதான் தேசிய பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி கூட கேட்கலாம் தேசிய பாடல் முதன் முதலாக எந்த ஆண்டு பாடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு எங்கே பாடப்பட்டது கல்கத்தா மாநாட்டில் யார் பாடினா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடலை ஏற்றது யார் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அதுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது ராஜஸ்தான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது ராஜஸ்தான் ராஜா பெரிய பரப்பாண்டா தான் ஒரு ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க சிறியதுன்னா கோவா பரப்பள பெருசு ராஜஸ்தான் சிறியது கோவா ஞாபகம் வச்சுக்கோங்க பால் என்ன செய்யணும் கம்மியாக தான் சாப்பிடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மாநிலங்கள் மாநிலங்களோட பாரம்பரிய நடனம் ஃபஸ்ட் கொஸ்டின் குச்சிப்புடி அப்படின்னா ஆந்திரா குச்சிப்புடி அப்படின்னா ஆந்திரா பாங்காரா அப்படின்னா பஞ்சாப் பரதம் அப்படின்னா தமிழ்நாடு சத்ரியா அப்படின்னா அசாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் குச்சிப்புடி அப்படின்னா ஆந்திரா பாங்கரானா பஞ்சாப்பு பரதம் அப்படின்னா தமிழ்நாடு சத்ரியா அப்படின்னா அஸ்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்தியாவில் நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் இது குஜராத் தமிழ்நாடு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது கடற்கரை தான் தமிழ்நாடு மெரியானா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் இது குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மேஸுக்கு வரேன் ஈஸி தாங்க ஒன்றும் ஒன்றும் பெருசில் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை ஐம்பதாயிரம் அதில் நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபது சதவீதம் பெண்கள் மீதி உள்ளவர்கள் பெண்கள் எண்ணில் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் இதை மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஆண்கள் எவ்வளோ நாற்பது சதவீதம் பெண்கள் இது பெண்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க குழந்தைகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் அப்போ சதவீதம்ன்றது எவ்வளோ நூறு அப்போ இந்த குழந்தைகளும் ஆண்கள் செத்தன எவ்வளோ வரும் நாற்பது ப்ளஸ் இருபது அறுபது அப்போ நூறு சதவீதத்தில் நூறுல சதவீதம்ன்றது நூறு தானே அந்த நூறில் அறுபது போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் நாற்பது அப்போ நாற்பதுக்கு நூறு ஐம்பதாயிரத்து அதை எவ்வளோன்னு பார்க்கணும் பார்த்தோம்னா ஈஸி இங்கே பாருங்களேன் நாற்பதில் நூறுக்கு பார்த்தோம்னா ஐம்பதாயிரத்தில் எவ்வளோ வரும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலாக நாலஞ்சாயிரம் இருபது இருபதாயிரம் ஈஸியாக ஞாயம் வச்சுக்கலாம் புரியுதுங்களா கொஷின்ஸ் ஈஸி புரிஞ்சால் ரொம்ப ஈஸி ஞாயம் வச்சுக்கோங்க ஈஸியாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி போட்டுக்கலாம் புரியுதுங்களா அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் இருபதாயிரம் புரியுதா திருப்பி வேணால் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது எதுக்குன்னா மீதி உள்ளதுக்கு தான் அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க நாற்பது ப்ளஸ் இருபது அறுபது அப்போ ரிமைண்டர் ரத்தம் இருக்கும் நூறுலேருந்து அறுபது பட்சம் மீதி நாற்பது நாற்பது நூறு சதவீதத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு பார்க்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி தெருன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து பத்தாயிரம் ஆப்ஷன் பி வந்து இருபதாயிரம் ஆப்ஷன் சி வந்து முப்பதாயிரம் டி வந்து நாற்பதாயிரம் இங்கே நல்லா யோசிங்க இங்கே பத்து பத்தாக கூட்டியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ இங்கே பாருங்களேன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நாற்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்போ இருபது சதவீதம் மொத்தம் ஐம்பதாயிரம் மொத்தம் ஐம்பதாயிரம் தானே மொத்தம் ஐம்பதாயிரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் ஐம்பதாயிரம் நான் சொல்கிறேன் பாருங்கள் லாஜிக்கு நாற்பது சதவீதம் மான்கள் இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க நாற்பது சதவீதம் சதவீதமான்கள் இருபதாயிரம் நாற்பது சதவீதம் பெண்கள் இருபதாயிரம் மீதி பத்தாயிரம் யார் குழந்தைகள் அவங்க இருபது சதவீதம் அவ்வளோதான் ஈஸியாக லாஜிக்காக பிடிச்சி போட்டு போயிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இரு எண்களின் கூடுதல் நாற்பது அவற்றின் வேறுபாடு நாலு எனில் அவ் எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து பதினொன்று இஸ்ட்டு ஒம்பது பி வந்து பத்து இஸ்ட்டு ஏழு சி வந்து பன்னெண்டு இஸ்ட்டு பன்னெண்டு சாரி இருபது இஸ்ட்டு பன்னெண்டு டி வந்து பதினொன்று இஸ்ட்டு பன்னெண்டு இங்கே பாருங்கள் இரு எண்களின் கூடுதல் இப்போ தெரியாத எண்கினால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு நாற்பது வேறுபாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ய் எவ்வளவு நாலு அப்போ ஒய்க்கு ஒய்க்கு கேன்சல் ஆயிடுமா ப்ளஸ் ஒய் இருக்கும் மைனஸ் ஒய் இருக்கும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலுன்னு வருமா அப்போ எக்ஸ் ஸ்வல்ட்டு எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டுன்னு வரும் இந்த இருபத்திரண்டு ஏதாவது பருதி நான் ஃபஸ்ட்டு நாற்பதில் பரிதிடுறேன் அப்போ இந்த சைடு இருக்குது இருபத்திரெண்டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ நாற்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு போச்சுன்னா பதினெட்டாயிரும் அப்போ எக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு ஒய் வந்து பதினெட்டு அதை சமரேஸ்ன்னா பதினோரு இருபத்தி ரெண்டு பதினோரு ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்று ஒம்பத்தி ரெண்டாயிரம் பதினெட்டு அப்போ பதினொன்று இஸ்ட்டு ஒம்பது அதான் ஆன்சர் வரும் பதினொன்று இஸ்ட்டு ஒம்போது ராஜிகா புரியுதா நான் சொல்கிறது செஞ்சு பார்த்தா புரியும் அடுத்த கணக்கு இது ரொம்ப ஈஸி தான் ஒரு பல் ஒரு பையில் இருபத்தஞ்சு பைசா மற்றும் பத்து பைசா மற்றும் அஞ்சு பைசா காசுகள் உள்ளன அவற்றின் விகிதமானது ஓ ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூன்று என்ற விகிதத்தில் பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூபாய் முப்பது எனில் அந்த பையில் உள்ள அஞ்சு பைசாக்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தெரியாதனால எக்ஸெக்ஷன் சே சேர்த்துக்கோங்க விகிதம்னாலே எக்ஸு எக்ஸுன்னு சேர்த்துக்கோங்க ஈஸியாக புரியுது விகிதம்னாலே எதை சேர்க்கணும் எக்ஸ் எக்ஸுன்னு சேர்க்கணும் நல்லா பாருங்கள் இங்கே இருபத்தஞ்சி பைசா எவ்வளோ இருக்குது ஒன் ஒரு சதவீத விகிதத்தில் இருக்குது அப்போ என்ன செய்யணும் இருபத்தஞ்சி எக்ஸு ஏன் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி எக்ஸு அடுத்து பத்து பைசா எத்தனை எத்தனை விகிதத்தில் இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் இன்ட்டு பத்து எவ்வளவு இருபது அடுத்து மூணு எக்ஸ் இன்ட்டு அஞ்சு அப்போ மூவஞ்சா பதினஞ்சு எக்ஸ் அப்போ இங்கே எவ்வளோ வரும் இருபத்தஞ்சி எக்ஸ் இங்கே இருபது எக்ஸ் இங்கே பதினஞ்சு எக்ஸ் அப்போ மூணு எக்ஸ் எதுக்கு சமம் இந்த முப்பது ரூபாய்க்கு சமம் அப்போ ஒரு ரூபாய் எத்தனை பைசாக்கு சமம் நூறு பைசாக்கு சமம் அப்போ இதை என்ன செய்யணும் நூறாளை பெருக்கணும் அப்போ இதை கூட்டிட்டு இதுக்கு ஈக்குவல் டு சம்மரைஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் இப்போ நல்லா கவனிங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் கணக்கை போடாமே செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் என்ன வரும் இருபத்தஞ்சி பைசா ஒரு விகிதம் எவ்வளவு இருபத்தஞ்சி பைசா அப்போ ஒரு எக்ஸ் பைசா எவ்வளவு இருபத்தஞ்சி அடுத்து ரெண்டு எக்ஸ் இன்ட்டு பத்து எவ்வளவு இருபது எக்ஸு அடுத்து அஞ்சு பைசா மூணு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு சரி மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஞாயிற்றுக்கோங்க பதினஞ்சு எக்ஸு அப்போ இங்கே பாருங்கள் கணக்கில் பாருங்களேன் இருபத்தஞ்சி எக்ஸு இருபது எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா அறுபது எக்ஸ் ஈக்குவல் முப்பது பைசா சரி மூவாயிரம் பைசா இதை சமரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மூவாயிரம் பை அறுபது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அப்போ ஐம்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பது அப்போ இங்கே எப்படி இருக்குது ஒரு எக்ஸு ரெண்டு எக்ஸு மூணு எக்ஸ்ன்ட்டு இருக்கும் விகிதம் விகிதம் இருக்கிறதுனால இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு பைசாக்களின் எண்ணிக்கை அப்போ அஞ்சு எக்ஸு எதுங்க அஞ்சு பைசா எதுங்க மூணு எக்ஸு தான் அப்போ மூணு இன்ட்டு ஐம்பது எவ்வளோ நூற்றம்பது ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் கணக்கு புரியலைனா கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக புரியும் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேங்க அடுத்து பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே பாதி மற்றும் இரு மடங்கு என்னை மாறும்போது பரப்பில் ஏற்பட் ஏற்படக்கூடிய மாறும் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நல்லா கணக்காக பாருங்களேன் ஒரு செவகத்தோட நீளம் வந்து பாதியாக அகலம் வந்து இரு மடங்காக இப்போ ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாதியில் என்ன சொல்வீங்க ஒன் பை டூ இரு மடங்குனா ரெண்டு ஒரு சதவீதம் ரெண்டாக மாறி இருக்குது அப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே தெரியாதனால நூறுன்னு வச்சுக்கிறேன் அப்போ நீளம் நல்லா வச்சுக்கோங்க நீளம் வந்து என்ன செய்யும் தெரியாதனால நூறா அப்போ நூறில் பாதி எவ்வளோ ஐம்பது அப்போ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து தெரியாதனால நூறுன்னு வச்சுருக்கேன்னா அந்த நூறோட இருமடங்கு அவ்வளவு இரநூறு அப்போ அதுலேருந்து நூற கழிக்கணும் அப்போ எவ்வளோ வரும் நூறு அப்போ இப்போ ஃபார்முலா பாருங்களேன் நல்ல ஃபார்முலா பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரடு ஓகேவா ரெண்டு நம்பரை கூட்டுறோம் நூறு நூறளவு வகுக்கிறோம் இவ்வளோ தான் அப்போ இங்கே என்ன சொன்னேன் கூடுதல் சதவீதம் கூடுன பழைய பழையது எவ்வளோ நீளம் வந்து ஐம்பது சதவீதம் குறைவா பாதின்னு சொல்லிட்டாங்களா அப்போ என்ன செய்யணும் ஐம்பது மைனஸ் நூறு அப்போ மைனஸ் ஐம்பதுன்னு வரும் ஐம்பது மைனஸ் நூறு மைனஸ் ஐம்பது வரும் அதை தான் இங்கே போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் இரநூறு சொன்னா இரு மடங்கா அப்போ இரநூறு மடங்கு இரநூறு சாரி இரநூறுலேருந்து நூறை கழிக்கணும் ஏன்னா மு முன்னாடி இருந்தது நூறு தானே அப்போ இதில் என்ன செய்யணும் இரநூறுலேருந்து நூறு கழிச்சா மீதி இருக்க நூறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஐம்பது இன்ட்டு நூறு நூறு அந்த ஃபார்முலா படி போடுறோம் இங்கே பாருங்கள் நீளம் வந்து மைனஸ் ஐம்பது அகலம் வந்து நூறுங்க அதை அப்படியே பிரதி இடுங்க இதில் பிரதி இடிங்னா மைனஸ் ஐம்பது ப்ளஸ் நூறு அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஐம்பதுன்னு வரும் இங்கே ஒரு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது 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 அப்போ ஐம்பது வந்து ஐம்பது கிழிச்சுன்னா அது ஜீரோ வரும் ஆன்சர் என்ன வரும் ஜீரோ வரும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும்வற்றில் தொடரில் எது தவறானது பின்வரும் தொடரில் எது தவறானதுன்னா இங்கே பாருங்கள் பத்து கம்மா பதினாலு கம்மா இருபத்தெட்டு கம்மா முப்பத்தி ரெண்டு கம்மா அறுபத்தி நாலு கம்மா அறுபத்தெட்டு கம்மா நூற்றி முப்பத்து ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த நம்பரெல்லாம் பாருங்களேன் இங்கே நாலு கூட்டியிருக்காங்க இங்கேயும் நாலு கூட்டியிருக்காங்க ஆனால் இந்த நம்பருக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது அடுத்து பாருங்களேன் இங்கேயும் நாலு கூட்டியிருக்காங்க அப்போ பாருங்களேன் ஏதோ இந்த நம்பர் சொல்ல வருது நல்லா பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் லாஜிக்கு இப்போ பத்தோட நாலு கூட்டினா எவ்வளவு பதினாலு பதினாலு ரெண்டாவில் பிறகுண்ணா எவ்வளவு இருபத்தி எட்டு இருபத்தெட்டோட நாலு கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை ரெண்டாவில் பிறகுனா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலோட நாலு கூட்டினா அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ரெண்டாவில் பிறகுனா நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்றுனா நாங்கள் இங்கே நூற்றி முப்பத்து ரெண்டுன்னு அப்போ இதுதான் தவறு ஞாபகம் வச்சுக்கோங்க இது தவறான நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் அந்த லாஜிக்கு மேலே நாலு ஆட் பண்ணணும் கீழே ரெண்டாவில் பெருக்கணும் பாருங்களேன் பத்தோட நாலு கூட்டணும்